அபிஷேகம் பண்ணினதற்கு ஒவ்வொரு நோக்கம் இருக்கிறது. There is a purpose for God to anoint everyone. அதை தெரிந்தவர்கள் தங்களுடைய மனதிலே அதையே வைத்துக்கொண்டு அதையே நிறைவேற்ற பிரயாசப்படுகிறார்கள். And those who know it and they keeping in their heart and they labor to fulfill it. ஆனா அபிஷேகம் பண்ணப்பட்டதின் நோக்கம் அறியாதவர்கள் அதை நிறைவேற்றவர்கள் முற்படுகிறது இல்லை. But those who do not know the purpose of they that are anointed, they are not coming forth to fulfill it. நீங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டதின் நோக்கம் உங்களுக்கு தெரியுமா? Do you know the purpose that you are anointed? அப்போஸ்தலாகிய பவுலுக்கு தான் அபிஷேகம் பண்ணப்பட்டதின் நோக்கம் தெரியும். And apostle Paul know the purpose that he was anointed. இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே எதற்காக தான் அனுப்பப்பட்டார் என்பது அவருக்கு தெரியும். And Jesus Christ know well and why he was sent to this earth. சிம்சோனுக்கு தன்னுடைய வாழ்க்கை அவனுக்கு தெரியும். Samson know his life. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுடைய தன்மைகள் தெரிந்ததுனால அவங்க அந்த வழியிலேயே போனாங்க. They all knew the nature so they went in their way. ஆனா இன்னைக்கு விசுவாசிகள் ஊழியர்கள் அநேகர்களுக்கு கர்த்தர் எதற்காக தன்னை தெரிந்து கொண்டார் என்கிறதான அந்த ஆழம் தெரியவில்லை. But today many believers and servants of God do not know the purpose or depth of why the Lord has chosen them. அது தெரியாதனால இவங்க ஏதோ நமக்கு ஒரு அபிஷேகம் கிடைச்சிருக்கு பரலோகம் போய்டுவோம் அப்படி தான் அவங்க நினைக்கிறாங்க. And they are thinking that they have received anointing and they can reach to heaven. அபிஷேகம் பெற்றதுக்கு ஒரு காரணம் உண்டு. There is a reason that we have anointed. பரலோகத்திலிருந்து சர்வ வல்லமுள்ள தேவன் உன்னை பரிசுத்தாவினால முத்தரிக்கிறார்னா அப்ப உன்னை கொண்டு ஏதோ ஒரு திட்டம் இருக்கிறார். Almighty God from heaven when he is sealing you there is a purpose concerning you. அப்ப அது தெரியாதனால தான் अनेक ஊழியர்கள் விசுவாசிகள் போய் முட்டி விழுந்துறாங்க. And many believers do not know so they are dashed and they fall upon. உண்மைதானே? Is it true? உங்களுக்கு அபிஷேகம் பண்ணப்பட்டதின் நோக்கம் தெரியுமா? Do you know the purpose that you are anointed? எதுக்கு அபிஷேகம் பண்ணாரு சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க பார்க்கலாம். நீ சொல்ல என்ன எதுக்கு அபிஷேகம் பண்ணப்பட்டீங்க சொல்லுங்க பார்க்கலாம். Why you are anointed? உங்களுக்கு தெரியுமா எதுக்குன்னு? தெரியுமா? இன்னைக்கு அநேகருக்கு தான் அபிஷேகம் பண்ணப்பட்டதுக்கு தெரியாதனால தான் அவங்க அப்படியே உட்கார்ந்துருக்காங்க. Many do not know the reason why they are anointed so they remain silent. பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் அது தெரிந்தவர்கள் அதே பாதையில போவாங்க. Those who know in Old Testament and New Testament they will travel in the same path. ராஜாக்களின் புத்தகத்தில் நாம் பார்க்கும் பொழுது when we see in the book of Kings இரண்டாம் ராஜாக்கள் 9 அதிகாரம் Second Kings chapter 9 6-7 வசனம் verse 6 and 7 அவன் எழுந்து அறைவீட்டிற்குள் பிரவேசித்தான். அவன் அந்த தைலத்தை அவன் தலையின் மேல் வார்த்து அவனை நோக்கி இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால் உன்னை கர்த்தருடைய ஜனமாகி இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினேன். நான் என் ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிகளின் இரத்த பழியையும் கர்த்தருடைய சகல ஊழியக்காரின் இரத்த பழியையும் இஸ்ரவேலின் கையிலே வாங்கும்படிக்கு நீ உன் ஆண்டவனாகிய ஆகாபின் குடும்பத்தை அழித்துவிட கடவாய். அபிஷேகம் பண்ணப்பட்டதுக்கு நோக்கத்தை சொல்லிட்டு அந்த வேலைக்காரன் ஓடி போய்விட்டான். And the servant said the reason for the anointing or purpose and he fled away. அதுக்கு பின்னால உள்ள வசனத்திலே அதே தான் தொடர்ச்சியாக சொல்லப்பட்டிருக்கிறது. And that it was mentioned in the preceding verses. அதுக்கு பின்னால உள்ள வார்த்தை என்ன சொல்லுது? And what does the preceding verse say? கரு கூட இருக்க கூடாது. And even there should not be ஆகாபின் குடும்பத்தை நீ கரு அறுத்து விட வேண்டும். And you must cut off that pitcheth against them. அவனுடைய வீட்ல ஒரு நாய் கூட இருக்க கூடாது. அடுத்த வசன வாசம். And the next verse says even the dog should not be found in their house. ஆகாபின் குடும்பம் எல்லாம் அழியும்படிக்கு நான் ஆகாபுக்கு சுவரில் நீர்விடும் ஒரு நாய் முதலாய் இராதபடிக்கு இஸ்ரவேலிலே அவனுடையவர்களில் அடைபட்டவனையும் விடுபட்டவனையும் கருவறுத்து. புரியுதா உங்களுக்கு? சில குடும்பத்துல பழி வாங்கும் போது பாத்தீங்கன்னா புருஷன் மனைவி பிள்ளைங்க பிள்ளைங்களுடைய பிள்ளைங்க அந்த சந்ததியவே அழிச்சிருவாங்க. When some are taking revenge and they will destroy the husband, wife and children and children's children. இது யெகு அபிஷேகம் வரும்பொழுது நடந்த ஒரு சம்பவம். And this is the incident happened when Jehu was anointed. ஒரு சாதாரண போர் வீரனாக இருந்தான். And he was a normal battle warrior. பின்பு சேனாபதியாய் மாறினான். Then he became a captain. இப்ப சேனாபதியாய் மாறின பின்பு after becoming a captain அவன் உட்கார்ந்து கதை அடிச்சிட்டு இருக்கான் தன்னுடைய சக ஊழியர்களோடு.
and he sat and was chatting with them, those who were the servants among them. அப்படி அவன் கதை பேசிட்டு இருக்கும்போது அபிஷேக தைலத்தோடு தீர்க்கதரிசியின் வேலைக்காரன் ஓடி வரான். When he sets these stories, an anointed the servant is coming with anointing. வந்து அவனுக்கு அபிஷேகத்தையும் கொடுத்துட்டு அபிஷேகத்தின் நோக்கத்தையும் சொல்லிட்டு போய்டான். He gave the anointing and told the purpose of the anointing. எப்படி இருக்கும் நீங்க பாருங்க. How it would be, you see. இதுதான் தேவனுடைய திட்டம். உனக்கு அபிஷேகம் கொடுத்ததுக்கு தேவனுக்கு ஒரு திட்டம் இருக்கு. This is the plan of the Lord. There is a purpose of the Lord. Anointed. Common plan வந்து ஊழியக்காரன் சியோனுக்கு போனோம், விசுவாசி எங்க போனோம், புதிய எருசலேம் போனோம். And the common plan is servants of God must go to Zion and this is and believers must go to Jerusalem. ஆனா அது போறதுக்கு உள்ள அவன் செய்ய வேண்டிய சில காரியங்கள் இருக்கு. Before entering into that place and there are certain things that they have to do. இப்போ நீங்க எல்லாரும் அபிஷேகம் பெற்றிருக்கீங்க. We are all anointed. ஆனா நாம் அதை நிறைவேற்றி இருக்கிறோமா புரிஞ்சி இருக்கிறோமான்னு தான் இப்ப கேள்வி. The question is whether we have fulfilled it or whether we understand the reason of anointing. அவன ஒரு அறை வீட்டுக்குள்ள வர சொல்லி அவன் தலையில அபிஷேக தைலத்தை ஊத்திட்டு நீ எசபேலின் குடும்பத்தை ஆகாபின் குடும்பத்தை கருவறுக்க கடவாய், ஒரு நாய் கூட இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஓட்டம் ஓடி போயிட்டான். He called him inside the house and he was anointed him by the anointing oil and he said that you must smite the house of the Ahab and there should not be anyone found in the servants of Jezebel. 10th vasanathil avan odi ponan. And the verse 10 says and he fled away. Abhishekam varum. Anointing nerapittu poite irukum. Anointing comes, it will fill you, it will depart. Ana unakku oru thittathai nee purindhu kolla vendum. But you must understand the plan. Adu varaikkum oru sadharana senapadiyaga irundha manusha adutha second and agni அந்த அபிஷேகம் அவனுக்குள்ள வொர்க் பண்ண ஆரம்பிச்சது. One was a captain till now and he was under anointing started to work in him. அடுத்த நிமிடம் the next minute the anointing started to work in him. அபிஷேகம் வந்து மௌனமா இருக்காது. And the anointing will never remain silent. அப்படின என்ன அர்த்தம்? அபிஷேகம் பெற்றவன் மௌனமா இருக்க மாட்டான். The meaning is those who are anointed, those who receive the anointing will never keep silent. ஒன்று அவன் பரிசுத்தத்துக்காய் போராடி கொண்டிருப்பான். One he will struggle hard for the holiness. ஒன்று பிரதிஷ்டைக்காக போராடி கொண்டிருப்பான். He will be struggling for the consecration. இல்ல விசுவாசத்துக்காக போராடி கொண்டிருப்பான். Or he will struggle for the belief. இல்லட்டா ஜெபத்துல போராடி கொண்டே இருப்பான். Or he will struggle in prayers. ஏதாவது ஒரு விதத்துல அவனால கிரியேசிட் கொண்டே இருக்க முடியும். And he is able to work in any manner. அபிஷேகம் பெற்றவன் தூங்கிட்டு இருக்க மாட்டான். And one who is anointed will never sleep. அபிஷேகம் பெற்றவன் அதுக்கு பிறகு உட்கார்ந்து கதை அடிக்க முடியாது. And one who was anointed he will cannot build up the stories. அதுவரைக்கும் அதுக்கு முன்னால உள்ள வசனங்களை நீங்க பாத்தீங்கன்னா அவன் உட்கார்ந்து சேனாதிபதிகளோடு பேசிக்கொண்டிருந்தான். அதுக்கு பிறகு அவனுக்கு பேசுறதுக்கு டைம் கிடையாது. And before that we can see he sat with his captains and he was speak with them. Then after he don't have the time to chat with him. அபிஷேகம் பெற்றவனுக்கு மௌனமா இருக்க முடியாது. And one who was anointed could not remain silent. அபிஷேகம் பெற்றவன் துதிச்சிட்டே இருப்பான். And one who received the anointing will keep praying. அபிஷேகம் பெற்றவன் பாடிக்கிட்டே இருப்பான். And one who received the anointing will keep singing. அபிஷேகம் பெற்றவன் வசனம் சொல்லிக்கிட்டே இருப்பான். And the one who was anointed will keep telling the word of God. இல்ல வசனத்தை படிச்சிட்டே இருப்பான். Or will he will meditate the word of God. இல்ல விசுவாசத்துக்காய் போராடி கொண்டே இருப்பான். Or he will struggle hard for the faith. இல்ல தெய்வீகத்துக்காய் போராடி கொண்டே இருப்பான். Or he will contend for the divineness. அபிஷேகம் பெற்ற உடனே அவன் புறப்பட்டான். After receiving the anointing he departed. உன் மேல உள்ள அபிஷேகத்தின் தன்மை என்ன? And what is the nature of your anointing? அதுதான் ரொம்ப முக்கியம். And that is important. ஒன்றை நீங்கள் புரிந்துகொள்ள வேண்டும். One thing you must understand. சரியான அபிஷேகம் யார் தலையில இருக்கோ அவங்களுக்கு போராட்டம் உண்டு. And where the right anointing is upon their head and they have many conflicts. எழுதி வச்சுக்கங்க. You write it down. சரியான ஒரு அபிஷேகத்தின் நோக்கத்தோடு கர்த்தருடைய அபிஷேகம் பண்ணியிருக்காருனா உனக்கு நிச்சயம் போராட்டம் உண்டு. If the Lord anointed you with a great purpose or right purpose surely you will have conflicts. உன்னை விட மாட்டான். பிறப்புல இருந்தே உன்னை விட மாட்டான். He will never leave, he will not leave you from your birth. ஒவ்வொரு செகண்ட்லயும் உன் பின்னாலே தான் அந்த வல்லமை போராடும். Every second this power will pursue you. ஆனா பிசாசு மிகவும் தந்திரமுள்ளவன். But the devil is full of craftiness. பிசாசின் தந்திரங்களை நீங்கள் அறியாதவர்கள் அல்லவே. And you do not know the cunning devices of the devil. அபிஷேகம் பெற்ற யெகுவை அந்நிய வல்லமைகள் எப்படி சந்திக்கிறது? How the strange powers met Jehu who was anointed. ஆகாபுடைய பையன் ஆள் அனுப்புறான், சமாதானமா போயிடலாமா? Ahab sent a man whether we can go in peace. உன்னை அபிஷேகம் பண்ணதுக்கு காரணம் என்ன? What is the reason the Lord anointed you? உன் மேல உள்ள அபிஷேகத்தின் தன்மை என்ன? What is the nature of the anointing that is resting upon you? உன் மேல உள்ள அபிஷேகத்தின் தன்மை பக்தி வைராக்கியத்தின் தன்மை. The nature of your anointing is the anointing of the godliness. நீ குளிர் பிடிச்சவனா இருக்க கூடாது. And you should not be with one அபிஷேகம் பெற்று சோம்பேறியா இருக்க கூடாது. And receiving the anointing you should not be sluggish. அபிஷேகம் பெற்று பின்வாங்க கூடாது. And receiving the anointing you should not turn back. நீ பக்தி வைராக்கியம் உள்ளவனா இருக்கணும். And you must have the zeal for God. அதுதான் உன்னை கர்த்தர் அபிஷேகம் பண்ணின தன்மை. And that is the nature of the Lord even unto you. மேல இருக்கிற அபிஷேகத்தின் தன்மை பக்தி வைராக்கியத்தின் தன்மை. The nature of the Lord's anointing upon you is that to be zeal for God. அதுதான் இயேசுவின் மேல இருந்த
தன்மை. And that is the nature that's found in Jesus. அதனால தான் மற்றவங்களை காட்டிலும் நீங்க யெகுவை பக்தி வைராக்கியம் உள்ளவனாய் பார்க்கலாம். You can see Jehu more zealous than others. ரெண்டு ராஜாக்கள்ல 10 அதிகாரம் 19 16 வசனத்தை பார்க்கும் பொழுது, When we look into 2 Kings chapter 10 verse 16, நீ என்னோடே கூட வந்து கர்த்தருக்காக எனக்கு இருக்கிற பக்தி வைராக்கியத்தை பார் என்றான். எப்படி? இதுதான் அவனுக்குள்ள இருந்த அபிஷேகத்தினுடைய தன்மை. And this is the nature of his anointing. ஆவிக்குரிய ஜீவிதல வந்துட்ட பிறகு, After coming to the spiritual life, நீ டல்லா இருக்க கூடாது, மங்கி எரிய கூடாது, மந்த நிர்விசாரங்களுக்கு இடம் கொடுக்க கூடாது. You should not be dull and you should not give for the ease and sluggish and you should not grow dim. உனக்குள்ள ஒரு பக்தி வைராக்கியம் பற்றி எரியணும். And you should have the zeal that it should keep burning. யோவான் 2 அதிகாரம் 17 வசனம், John chapter 2 verse 17, அப்பொழுது உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பற்றித்தது என்று எழுதி. இது இயேசுவின் மேலிருந்த அந்த அபிஷேகம். This is the anointing of Jesus. அப்ப இதிலிருந்து என்ன விளங்கிக் கொள்றோம் பிரியமானவர்களே? And what do we understand from this, my beloved? உங்க மேல என் மேல இருக்கிற அபிஷேகத்தின் தன்மை பக்தி வைராக்கியமா இருக்கணும். The nature upon the anointing which is upon you and me must be the zeal for God. பக்தி வைராக்கியத்தினுடைய தன்மை என்னன்னா, And what is the nature of this zealous? பாவத்தோட காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது. If we cannot compromise with sin. எழுதி வச்சுக்க. Write it down. பக்தி வைராக்கியத்தின் உண்மையான ரிசல்ட் என்னன்னா, ஒன்னால பாவத்தோட ஒத்து போக முடியாது. The true result of this zeal for God is and you cannot compromise and you cannot manage and mingle with the sin. ஆனா இந்த அபிஷேகம் உள்ள உங்களுக்குள்ள போராட்டம் என்ன தெரியுமா? நீ பாவத்தோட ஒத்து போறதுக்கு அந்த போராட்டம் வந்துட்டே இருக்கும். And what are the conflicts and those who are having this anointing and you will have the conflicts to struggle hard with the sin. 2 ராஜாக்கள் 9 அதிகாரம் 18 வசனம் வாசியுங்க. 2 Kings chapter 9 verse 18. அந்த குதிரை வீரன் அவனுக்கு எதிர்கொண்டு போய் சமாதானமா என்று ராஜா கேட்க சொன்னார் என்றான். அதற்கு எகு, சமாதானத்தை பற்றி உனக்கு என்ன? பாருங்க, நல்லா நீங்க படிச்சுக்கணும். எங்கேயாவது முடிச்சுக்கிட்டு உட்காந்துட்டு டைமை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. உன் மேல இருக்கிற அபிஷேகத்தை பார்த்த உடனே பிசாசு என்ன செய்வான்? உன்னை மேற்கொள்ள முடியாதுன்னு தெரிஞ்ச உடனே உன்னோட காம்ப்ரமைஸ் ஆவான். பாவத்தோடு ஒத்து போக உங்களுக்கு அப்படி அட்ஜஸ்ட் பண்றதுக்கு வழிவகைகளை செய்து கொடுப்பான். Looking your anointing upon you and the devil will pay with the way that you can compromise with the sin. பாருங்க, ஒரு ராஜா, இவன் இப்பதான் சேனாபதி, இப்பதான் அபிஷேகம் தலையில வாங்கி இருக்கிறான். ஆனா ஒரு தேசத்தினுடைய ராஜா இப்ப மெல்ல வந்து ஆள் அனுப்பி சமாதானமா அட்ஜஸ்ட் பண்ணி போயிடலாமா அப்படிங்கிறான். அப்ப பிசாசு பாருங்க எவ்வளவு தந்திரமான ஒரு ஆள். A captain and he was so just now anointed a king from another country. He came to him and he asked, can we go in peace and see the craftiness of the devil. இந்த இடத்துல தான் விசுவாசி ஊழியன் அநேகன் விழுந்து போயிடுறான். And here many servants of God and believers were fallen. அப்படியே பாவத்தோட அட்ஜஸ்ட் பண்றாங்க. They are adjusting with the sin. சமாதானமா போயிடுறாங்க. And they are going in peace with sin. அப்படின்னு என்ன அர்த்தம்? What does it mean? நீ பிசாசோடு கை குலுக்குறாய். And you are giving handshake to devil. பிசாசுக்கு எப்படி நீ ஷேக்கன் கொடுக்கலாம்? And how you can give handshake to devil? யோசிச்சு பாருங்க. Think and see. உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு நீங்க யோசிங்க. Check how is your life. அவன் வந்து அபிஷேகம், அந்த பக்தி வைராக்கியத்தின் அபிஷேகத்துல வந்த பொழுது சமாதானமா ஏற்ற பாவத்திட்டியா முடியாதுன்றான். When he came with anointing for zeal for God and he said, is it peace? And there is no room for peace. 22 வசன வாசி. Verse 22. யோராம் எகுவை கண்டவுடனே எகுவே சமாதானமா என்றான். திருப்பி அவனுடைய ஆள், அவன் ஆள் அனுப்பியும் சமாதானம் கேட்டா. இப்ப டைரக்டாவே பேசுறான், சமாதானமா எப்படி நம்ம ரெண்டு ஒத்து போயிடலாமா? And Joram saw Jehu and said, is it peace and can we go in peace? அதற்கு எகு, உன் தாயாகிய யேசபேலின் வேசித்தனங்களும் அவளுடைய பில்லி சூனியங்களும் இத்தனை ஏராளமாய் இருக்கையில் சமாதானம் ஏது என்றான். எப்படி அவன் சொல்றான், எப்படி நான் வேசித்தனத்தோடு சமாதானம் பண்ண முடியும்? விபச்சாரத்தோடு எப்படி சமாதானம் பண்ண முடியும்? எப்படி பில்லி சூனியத்தோடு நான் சமாதானம் ஆக முடியும்? எப்படி நான் ஒரு அபிஷேகம் பெற்றவன் யேசபேலோடு, யேசபேல்னா கற்பில்லாதவள், கற்பில்லாத ஒரு பெண்ணோடு நான் எப்படி நான் சமாதானம் ஆக முடியும் அப்படின்னு அவன் பேசினான். And Jezebel means without virginity and the one who was anointed and Jehu answers and how he can go in peace with the one who is whoredoms and with witchcraft and one who is having this fornication and adultery. சரியான பக்தி வைராக்கியத்தின் அபிஷேகத்தில் நீ இருந்தால் நீ பாவத்தோடு ஒத்து போக மாட்டாய். When you stay in the proper anointing for zeal for God, you will not compromise with the sin. உன்னுடைய வைராக்கியம், உன்னுடைய அபிஷேகம் கம்மியா இருந்துச்சு, பக்தி வைராக்கியம் இல்லன்னா நீ ஒத்து போக. When your anointing is decreased and you are when you are not in zeal for God and you will adjust with the sin. அது நீங்க சங்கீதத்துல நீங்க பார்க்கலாம். You can see in the book of Psalms. அப்படி ஒரு மனுஷன் அப்படி போனதாக சொல்லப்பட்டிருக்கு. And a man was gone in such a way was mentioned there. 50th சங்கீதம் 18th வசனம். And 50th Psalm was 18. நீ திருடனை காணும்போது அவனோடு ஒருமித்து போகிறாய், விபச்சாரரோடும் உனக்கு பங்கு உண்டு. எப்படி உன்னுடைய ஜீவியத்துல நீ ஒரு சிலர், அநேகர் அல்ல, ஒரு சிலர் பாவத்தோடு ஒத்து போகிறார்கள். Not all but some are managing or they are adjusting with the sin.
என்ன எதுக்காக? Why? திருடனை பார்த்தோடனே எப்படி பிரதர் இருக்கீங்க, வாங்க வாங்க வாங்க, உங்களை தான் பார்க்கணும்னு நினைச்சேன். என் திருடனை நீ பார்த்தா பரலோகத்துக்கு போற போறியா? Looking unto the thief and you may say that I was waiting to see you. விபசாரக்காரரோடு உனக்கு பங்கு இருக்கிறது. And you have the partaker with the adulteress. ஆனா அவனுடைய வாழ்க்கையை நீ பார்த்தினா அதுக்கு முந்தின வசனத்துல அவன் வசனத்தை தூக்கி எரிஞ்சிருவான். அப்படிப்பட்ட ஆளோடு உனக்கு ஐக்கியம் இருக்கிறது, அது அதான் பாவத்தோடு ஒத்து போகிற ஒரு தன்மை. One who is casting the word of God and you having the mingleness or you having the connection with such people. வாசிங்க, என் வசனத்தை உனக்கு உன்னுடைய முதுகுக்கு பின்பாக எரிந்து போடுகிறாய். 17 வசனம், சிற்றையை நீ பகைத்து என் வார்த்தைகளை உனக்கு பின்னாக எரிந்து போடுகிறாய். எரிந்து போடுகிறாய், ஆனா அவனோட உனக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போறதுக்கு பிசாசு ஏற்பாடு பண்ணி கொடுப்பான். And devil will make ready to go to adjust with him one who cast the words of God. சபைக்குள்ள வந்துட்ட பிறகு கூட இப்படிப்பட்ட ஆட்களோடு நீங்கள் ஒத்து போக கூடாது. Even after coming to the church and you should not adjust with such people. சபை பரிசுத்தமானது, ஆனா சபைக்குள்ள இருக்கிற எல்லாரும் பரிசுத்தவான்கள்னு சொல்ல முடியாது. Church is the holiest place and those who are in the holiest place are not all holy. வேறுபாட்டின் ஜீவியம் என்பது ரெண்டு பகுதி. There are two sides in ஒன்று உலகத்தை விட்டு வேறுபட்டு வருவது, இரண்டாவது சபைக்குள்ள ஒரு வேறுபாட்டின் ஜீவியை நீ செய்யணும். One is you are getting separated from the world and coming up to the church and you must separate from this people of the church. முதலாம் குருந்தியர் 5 அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது, when we look at the 1 Corinthians chapter 5, ஒருவன் விபச்சாரம் செய்தான், one who committed adultery, ஆனால் நீங்கள் அவனை ஒதுக்கி வைக்கவில்லை, and you did not put him aside, அவனோடு நீங்கள் கலந்து உட்கார்ந்து சாப்பிட்டீர்கள், and you mingled with him and you ate, நீங்கள் இருமாப்படைந்திருக்கிறீர்கள், and you were with contention, இப்படி சபையில நடந்துச்சேன்னு கூட நீங்க துக்கப்படவில்லை, and you were not grieved such things happened to the church. எப்படி எவ்வளவு அவனோடு நீ எப்படி ஒத்து போகலாம்னு கேக்குறாரு பவுல். And Paul is asking how you can compromise or adjust. என்ன விளங்கி கொள்றோம், and what we understand from this, பக்தி வைராக்கியத்தின் அபிஷேகம் உன் தலையில இருக்கும் பொழுது நடக்கிற சம்பவம் என்னன்னா, நீ பாவத்தோடு ஒத்து போக முடியாக உனக்கு போராட்டங்கள் வரும், ஆனா நீ பாவத்தோடு ஒத்து போக கூடாது. And what is the incident that happens when the anointing for the zeal of God is resting upon you, you will get the struggles to come go along with the sin, but you should not concern or you should not go mingleless with the sin. ஆனா ஒண்ணும் தெரியாது, எது ஒத்து போகல, காரணம் என்ன? And Jehu would not know anything, he was not compromising with it. அவனுக்கு அபிஷேகத்தின் நோக்கம் தெரியும், யாரோட ஒத்து போக கூடாது, ஆகாபையும் இசேபேலையும் தான் அழிக்க சொல்லி ஆர்டரே. அபிஷேகத்தை தலையில ஊத்தும் போதே சொல்றான், நான் உன் தலையில் அபிஷேகம் பண்ணுகிறேன், நீ ஆகாபின் குடும்பத்தை கருவறுத்து விட கடவாய், அந்த வீட்டில் ஒரு நாய் கூட இருக்கக்கூடாது. இப்படித்தான் அபிஷேகம் தலையில ஊத்துது. அவன் மைண்ட்ல தலையில அபிஷேகம் இறங்கும் போது காதுல வந்த கர்த்தருடைய சத்தம் எது? அவன் அதை மறக்கவே இல்லை. He knew well the purpose of the Lord's anointing upon him. When the anointing oil was poured upon him, it was mentioned to him, and you must destroy the house of Ahab and Jezebel, and this is the word which is given to him, and he fulfilled those words. அதோட ஆகாபுடைய பையன் ஒரே ஓட்டம் ஓடினான். இவன் சொன்ன அவனை விட்டுறக்கூடாது, அவனை ஃபர்ஸ்ட் அடின்னு சொன்னான். And Jehab's son fled away from this place and he said, and you should not leave him, you must smite him first. அவனை கொன்னான். They killed him. பாவத்தின் சந்ததி கொல்லப்பட்டது. And the generation or the seed of the sin was killed. அடுத்த நேரம் யேசபேல போய் பார்த்தான். And then after he looked towards Jezebel. யேசபேல் அப்பமும் கூட எப்படி தான் வந்தா சொல்லுங்களேன். புருஷன் ஆல்ரெடி அவுட், பையன் இப்போ யுத்தத்தில் செத்து மணி நேரங்கள் தான் ஆகுது, ஆனா இந்த அம்மா எப்படி வராங்க சொல்ல மாட்டீங்களா? கண்களுக்கு மையிட்டு. And she was tired her eyes. புருஷன் செத்துட்டான், பையன் இப்பதான் செத்துருக்கான், என்ன நடந்தது உனக்கு? And husband was dead and her son was dead, and what happened to her? 30 வசனம், verse 30. யெகூ இஸ்ரவேலுக்கு வந்தான், அதை யேசபேல் கேட்டபோது தன் கண்களுக்கு மையிட்டு தன் தலையை சிங்காரித்து கொண்டு ஜன்னல் வழியா எட்டி பார்த்து. இதான் உலகம். And this is the world. நீ பா, நீ எங்க இருந்தாலும் இந்த உலகம் வந்து உன்னை இழுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே தான் இருக்குங்க. Wherever you are, this world will try to draw you back. பாருங்க, ஆள் செத்து போயிட்டான், பையன் செத்து போயிட்டான், புருஷன் செத்து போயிட்டான், இவளை கொள்ளதுக்கு தான் வந்துகிட்டு இருக்கான். ஆனா இவ இப்ப என்ன என்ன பண்ணிட்டு இருக்கா? அழுக, வயசு என்ன, கண்களுக்கு மை போட்டு தன் தலையை சிங்காரித்து கொண்டு ஜன்னல்ல போய் நின்றுட்டு லுக்கு விட்டுட்டு சொல்றா எப்படி அப்படின்னா, இவன் தான் ஃபுல் ஸ்பீட்ல வரானே. அதாவது அவளுடைய எண்ணம் என்னன்னா, எப்படியாவது இவனை மயக்கிறணும், அதான் அவனுடைய அவளுடைய டார்கெட். And the target is that somehow she have to threaten himself. மாம்சத்துல அவனை விழ வைக்கணும், அதான் அவளுடைய டார்கெட். And the target of Jezebel is somehow to make him to fall. இன்னைக்கு அந்த ஸ்பிரிட் இருக்குன்னு வெளிப்படுத்தல் இரண்டாம் அதிகாரத்துல நீங்க பார்க்கலாம். And we can see the same spirit is working in book of Revelation chapter 2. ஜெசபேலுடைய ஸ்பிரிட் இந்த கடைசி நாட்கள்ல இன்னைக்கு இருக்கு. The spirit of Jezebel is still working in these last days. உன்னை தீட்டுப்படுத்துவது. To defile you. உன்னை கெடுப்பது. To corrupt you. உன்னை விபச்சாரத்தில் தள்ளுவது. To fall, make you to fall. உன்னை வேசித்தனத்தில் தள்ளுவது. To fall you in fornication. ஆனா இவன் தான் அபிஷேகத்துல ஃபுல் நிரம்பில கொட்டுது அபிஷேகம். He was overflowing and he was overflowing in anointing. அவனுக்கு அந்த என்ன என்ன செய்யல, தலையில எண்ணெய்
பற்றி போகல. And still the oil was not dried up in his head. அந்த அபிஷேக தைலத்தினுடைய ஸ்மெல் அவன் தலைய விட்டு இன்னும் போகல. The oil of anointing smell is not departed from him. அவன் ரதத்துல ஏறிட்டான். And he took gone into the chariot. அபிஷேகம் இன்னும் ரதத்துல ஏறியாச்சு. And he was getting inside the chariot was anointing. அவன் பாவத்தோடு ஒத்து போக மாட்டான். He will never go inside the sin. பாவத்தோடு காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டான். And he will never compromise with sin. தோல்விகளோடு இணைய மாட்டான். He will never mingle with failures. அவன் ஆடம்பரங்களோடு இணைய மாட்டான். He never mingle with his pompousness. அதனால தான் பெந்தகோஸ்ல உலக ஆடம்பரங்கள் வேண்டாம்னு சொல்றோம். So we are telling we should not want any adornment of the world in this Pentecost. நிச்சய ஜீவனத்தின் பெருமை இவிகள் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல உலகத்தினால் உண்டானவைகள். Lust of the eyes, lust of the world and pride of the world, it is not because of the world and of the father but is of the world. உலகமும் அதின் ஆசை இச்சைகளும் ஒளிந்து போகும். And world and lust may pass away. உலகத்தில் உள்ளவிலில் அன்பு கூறாதிருங்கள். And love not the things of this world. உலகத்தின் வேஷம் கடந்து போகிறதே. All the fashions of the world is passing away. யெசபேல் உன்னை கிராஸ் பண்ணி போவா. And Jezebel may cross you. நீ அவளை அழிக்கணும். But you have to destroy her. உன்னை எதிர்கொண்டு வருவாள். She will come after you. அவளை அழிக்கணும். And you must destroy her. அவ உன்ட கை குலுக்க வருவா. And she come and give you handshake. உன்னை பார்த்து சிரிக்கலாம். And may look and laugh at you. உன்னை பார்த்து பேசலாம். And may look speak and to you. உன் வஸ்திரத்தை பிடிச்சு இழுக்கலாம். And you may drag your garments. உன் வழியை மறிக்கலாம். And you may come and cross your way. எது வந்தாலும் நீ பாவத்தோடு ஒத்து போக கூடாது. Whatever comes but you should not compromise with sin. அவன் சொல்றான் அவளுடைய வேசித்தனங்களும் விபச்சாரங்களும் பில்லி சூனியங்களும் இத்தனை ஏராளமா இருக்கும் பொழுது சமாதானம் ஏது. And he said that whoredoms and fornication and adulteries was more found more in them. How it is there to peace with her? இதுதான் இன்னைக்கு கர்த்தர் உண்ட பேசுற வார்த்தை. And this is the word the Lord is speaking to you. நான் உன்னை அபிஷேகம் பண்ணது பாவத்தோடு ஒத்து போக அல்ல. The reason for you to anoint her is that not to mean compromise with sin. பாவத்தை அழிக்க மட்டுமல்ல. Not only to destroy the sin. பாவத்தை கருவறுக்க வேண்டும். And you must cut off and this own completely. அவன் போய் நீங்க பைபிள்ல வீட்ல போய் உட்கார்ந்து படிச்சு பாருங்க. You go and read in the Bible. ஒவ்வொரு தேசம் தேசமா போய் முதல்ல பையனை கொன்றான். And he went to different countries. First he killed Jezebel. அடுத்து யெசபேல கொன்றான். Then he killed Jezebel. திருப்பி ஒவ்வொரு பட்டணமா தேடி போய் கடைசில ஒரு பட்டணத்துல ஆகாபுக்கு 70 பிள்ளைங்க இருப்பாங்க. அவங்க அவ்வளவு வரையும் போய் தேடி பிடிச்சு கொன்னுட்டு தான் அவன் வண்டியை நிப்பாட்டுவான். Then he traveled to different cities and he found 70 sons of the children of Ahab and he killed everyone and then he was returning back to his city. அது வரைக்கும் அவன் பிரேக் அடிக்கிறதே கிடையாது. Until then he was not broke down. அவன் சொல்றான் யாருடைய இதயமாவது செம்மையா இருந்தா எங்க வா. If anyone has heart is upright you come and stand with me. அப்படினா நீ நான் உனக்கு கை தருவேன் யா ரதத்துல ஏறிக்க. If so I will give you hands and you can climb up into the chariot. எப்படி இருக்கும் நீங்க யோசிச்சு பாருங்க. And see how it would be. அந்த அபிஷேகத்தோடு போனான். With the anointing he departed. அங்க யெசபேல் சிக்னல் கொடுத்து பார்த்தா. And Jezebel gave signal to him. அவன் என்ன யெசபேல தூக்கி போடுன்டான். And Jezebel, he said to kill her Jezebel. At the second kill he went noringi poita. And then at the next moment she was fall down and she was broken. அவளை மிதித்து கொண்டு எங்க போனான உள்ள போன அரண்மனைக்குள்ள போன. And told upon her he was entering into the palace. பாவத்தை மிதிக்கணும். And you must stamp upon the sin. பாவத்தை மிதிக்கிறதா உன் அபிஷேகத்தினுடைய தன்மையே. Trampling the sin is the nature of your anointing. சிங்கத்தை மிதிப்பாய். And you will trample on the lions. பால சிங்கத்தை மிதிப்பாய். And you will trample the young lions. வலுசர்பத்தை மிதிப்பாய். And you will trample the serpents. அதனோ அபிஷேகம். And that is your anointing. சிங்கத்தின் மேல நடந்து வலுசர்பத்தையும் பால சிங்கத்தையும் மிதிப்பாய். அதுதான் தேவன் 91 சங்கீதத்துல கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம். And that is the anointing which is given in the Psalms and the Lord will be thrown upon the lions and the young lions. உனக்குள்ள இருக்க அபிஷேகம் அதை மிதிச்சிட்டு தான் உள்ள போகணும் நீ. The anointing in you must press over and you must pass into inside. உன் காலுக்கு கீழே அவன கொண்டு வரணும். அவளை வந்து மூணாவது மாடியில ஏத்தி வச்சுக்கிட்டு பாத்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கிற ஆள் கிடையாது. அவன் நிக்கிறா இவன் கீழே வந்துகிட்டு இருக்கான் அவன் மேல நிக்கிறா. அவன் சொன்னா அவன் அங்க இருக்கிற ஆள் கிடையாது தூக்கி போடுனா. You must trample under your sindela Jezebel vaithirundha neeku thooki kila podu. You must trample under your feet whatever things that your Jezebel is found in your mind you must put under your feet. O manadhile irudhayathile Jezebel irundha kila thooki podu. If there is Jezebel in your mind and heart you must put it down. O mele irukra abhishekam bhakti vairagyathin abhishekam. The anointing which is upon you is the zeal of anointing. Andavar solraru adha karuvaruthiru. And you must cut off completely. Karu aruthirungraru. And he said that you must cut off. Appadiye pona karuva aruthita. And he went there and he cut off completely. Oh sutthama alichitanga. And he destroyed utterly. Adala neenga padichu pathinga aachariyama irukum. When you read this and it is so Rendu Rajakkal 10th adhigarathile. In book of 2 Kings chapter 10. Ava over oora pora. And he went to different cities. Onna vasana vasi. Verse 1. Ahabukku Samariyavile 70 kumarar irundapadinal. Evadi. Poi 70 variyum kali panna sonna. And he was sending information to kill every 70 members. Eppadi irukum? And how it should be? 7th vasana. Verse 7. இந்த நிருபம் அவர்களிடத்தில் வந்தபோது அவர்கள் ராஜாவின் குமாரராகிய 70 பேரையும் பிடித்து வெட்டி அவர்கள் தலைகளை கூடைகளில் வைத்து இஸ்ரேலில் இருக்கிற அவனிடத்திற்கு அனுப்பினார்கள். எப்படி இருக்கும்? அழிச்சிட்டானா? He destroyed. அடுத்து அவனுக்கு சொன்னப்பட்ட வார்த்தை
ஒரு நாய் முதல் கொண்டிருக்க கூடாது. And next the word is said to unto him, even a single dog should not be there. கருவா அறுத்துறணும். And you must cut off completely. அடுத்து எது இருக்க கூடாது? ஒரு நாய் கூட இருக்க கூடாது. அப்படின என்ன அர்த்தம்? ஒரு சின்ன பின்மாற்றம் கூட உனக்குள்ள வரக்கூடாது. Even a single dog, that is even a single backsliding should not come in your நாய் என்ன பண்ணும்? What the dog will do? தான் கக்கினதை தின்னும். And what it was giving out, it will eat it. நீ பாவம் வேண்டாம்னு சொல்றது மாத்திரமல்ல, திருப்பி பாவத்தை தொடக்கூடாது. Not only telling that I don't want sin, but you should not touch sin any after. அதுதான் அபிஷேகத்தில் உள்ள பக்தி வைராக்கியத்தின் தன்மை. And that is the nature of your anointing, the zeal for anointing. இன்னைக்கு உள்ள சூழ்நிலைக்கு எனக்கு பாவம் வேண்டாம். In the situation that you have now, you should not need sin. அப்படிதான் நம்ம நினைக்கிறோம். And that's what we are thinking. ஆனா டைம் வரும்போது என்ன செய்றோம் சொல்லுங்க. But when the time comes, what we are doing? டைம் வரும்போது ராபோஜன எடுக்கும்போது பாவம் வேண்டாம். ராபோஜன முடிஞ்ச பிறகு என்ன வேணும்? நீர்விடும் ஒரு நாய் முதலாய் இராதபடிக்கு இஸ்ரவேலிலே அவனுடையவர்களில் அடைபட்டவனையும் விடுபட்டவனையும் கருவறுத்து. அடைபட்டவன் விடுபட்டவன், அடைபட்டவன்லாம் விடுபட்டவன் தான் 70 பேர் போய் தேடி பிடிச்சு கொண்டுட்டான். அடைபட்டவன் யோராம் ஃபர்ஸ்ட் அடி வாங்கியாச்சு. ஆனா இப்ப சொல்றாரு ஒரு சுவர்ல நீர் விடுகிற ஒரு நாய் முதல் கொண்டு இருக்க கூடாது. And even the dog that pisses against the wall, it should not be remain in that place. அபிஷேகத்தின் நிமித்தம் நீ பாவத்தை முற்றிலும் கீழ்ப்படுத்த வேண்டும். And because of the anointing, and you must completely subject the sins. Then after, there should not be any backslidings. And how many are taking this word will belong to you? அபிஷேகம் பெற்றது நோக்கம் தெரியாம உட்கார்ந்துகிட்டு சண்டையை போட்டுட்டு வாக்குவாதம் பண்ணிட்டு அழுதுகிட்டு உலகத்துக்காக கவலைப்பட்டு கண்ணீர் விட்டு புலம்பி இப்படி எல்லாம் இருக்காதீங்க. உன்னை அபிஷேகம் பண்ணதுக்கு ஒரு நோக்கம் இருக்கு. Without knowing the purpose of the anointing or giving strife and quarrels and contention, you know, stay in all these things, there is a purpose of your anointing. பக்தி வைராக்கியத்தின் அபிஷேகம், the anointing, the zeal of anointing, அதுதான் இயேசுவின் மேல் இருந்தது. And that is the anointing which was found on Jesus. அவர் தேவாலயத்தை சுத்திகரித்தார். And so he sanctified the temple of God. உனக்குள்ள இந்த மாலை வேளையில ஒரு பக்தி வைராக்கியத்தின் அபிஷேகம் இந்த மாலை வேளையில வருமானால் உனக்குள்ள ஒரு சுத்திகரிப்பு உண்டா? In this evening time, if the zeal of anointing comes upon you and then takes place, the sanctification. இந்த பக்தி வைராக்கியத்தின் அபிஷேகத்தில் நீ நிலைத்திருந்தால், when you stand fast in this anointing, நீ பாவத்தோடு ஒத்து போக மாட்டாய். You will never compromise with sin. ஏசபேலோடு ஒத்து போக மாட்டாய். You will not compromise with Jezebel. பாவத்தோடு சமாதானம் பண்ண மாட்டாய். And you will not help peace with எல்லாரும் கண்களை மூடுவோமா? Let us all close our eyes. இன்றைக்கு ஏசபேலுக்கு ஒரு முடி உண்டாகட்டும். Today let there come an end to one Jezebel. ஆகாபுக்கு ஒரு முடி உண்டாகட்டும். Let there comes an end to Ahab. ஆகாபின் சந்ததிக்கு ஒரு முடி உண்டாகட்டும். Let there comes an end for the Ahab generation. ஒரு நாய் முதல் இல்லாத வண்ணம் கர்த்தர் அபிஷேகத்தினால அளிக்கட்டும். The Lord have to anoint through anointing, even a single dog should not remain there. உன் மேல இருக்கிற அபிஷேகம் கொடியேற்றி பறக்கட்டும். The anointing upon you must flag its banner up. Amen. உன் ரதத்தில் ஏறு. And you must go up on your chariot. அபிஷேகம் என்ன ரதத்தில் ஏறு. And get inside the anointing of chariot. வழியிலே பாவத்தோடு ஒத்து போகாதே. And don't compromise the sin on your way. பாவத்தை அழித்து அதை மீதித்து கடந்து போ. Destroy the sin, trample on the sin and you pass over. ஒரு சின்ன நாய் முதற்கொண்டு உனக்குள்ள திரும்பி வரக்கூடாது. Even a small dog should not come and be back to you. கர்த்தாவே, யெகுவின் அபிஷேகத்தினால் என்னை நிரப்புன்னு சொல்றவங்க கண்களை மூடி முழங்கால் படியிடுவோம். Those who say, Lord, fill me with the anointing of Jehu, close your eyes and bend your knees. Hallelujah, hallelujah, hallelujah. Amen, 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 amen. For half an hour time. இந்த half an hour நீங்க எப்படி யூஸ் பண்றீங்கன்னு தெரியாது. I don't know how you are going to use this half an hour. நீங்க தூங்கலாம். You may sleep. உட்கார்ந்துக்கலாம். You can sit. இல்ல எழும்பலாம். Or you can stand. வெளிய போயிட்டு வரலாம். You can go out. இல்ல கண்ணை மூடலாம். Or you can close your eyes. போடலாம். You can bend your knees. கண்ணீர் விடலாம். You can shed tears. வாழ்க்கைய புதுப்பிக்கலாம். You can renew your life. ஒரு அபிஷேகம் உனக்குள்ள வரலாம். And anointing may come in you. பக்தி வைராக்கியம் உள்ளவனாய் மாறலாம். And you can become a zealous one. பாவத்தை எதிர்த்து நிற்கலாம். And you can resist the sin. பாவத்தை அழிக்கலாம். You can destroy the sin. பாவத்தின் சிந்தைகளை முறியடிக்கலாம். And you can discomfit the bind of the sin. ஒரு அபிஷேகத்தின் நிறைவோடு நீ திரும்பலாம். And you can go with anointing fullness. Hallelujah.
ஆமென் ஆமென் வாயை திறங்க கர்த்தருடைய சமூகத்தில் போராடுங்க ஹல்லேலூயா உன் மேல உள்ள அபிஷேகம் பக்தி வைராக்கியத்தின் அபிஷேகம் ஓ நீ எகுவல்லவா கர்த்தருடைய யுத்தங்களை நடத்தும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட தேவனுடைய சேனாபதி அல்லவா ஹல்லேலூயா நீ மௌனமாயிருக்கிற காலம் இது அல்ல நீ முடங்கி கிடக்கிற காலமும் இது அல்ல ஓ கர்த்தர் உன்னை சேனாபதியாய் வெளிப்படுத்தி கொண்டு வந்திருக்கிறார் நீ இந்த சபையில ஒரு சேனாபதி இந்த வேலூர் தேசத்துல உன்னை தேடி கர்த்தர் அபிஷேகம் பண்ணி இருக்கிறார் உன் சந்ததியில உன்னை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார் உன் வம்சத்துல கர்த்தர் உன்னை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார் உன் கோத்திரத்துல உன்னை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார் ஜாதிகளுக்குள்ளேயே உன்னை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார் எழும்பு ரதத்தில் ஏறு சத்துருவை மிதிப்பாயாக
Hallelujah, hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah. Tidama kadaba kadaba katidabania. Ribana bania. உண்மையாகவே உங்களில் எத்தனை பேருக்கு அந்த யெகு மேல இருந்துதானே அந்த பக்தி வைராக்கியத்தின் அந்த அபிஷேகம், அந்த இயேசுக்குள்ள இருந்துதானே அந்த பக்தி வைராக்கியத்தின் அபிஷேகம் வேணும் அப்படிங்கற வாஞ்சை இருக்கு. Truly how many have desire that I need the zeal of anointing which is upon Jehu and which was upon Jesus. நான் பாவத்தோடு ஒத்து போனது போதும். It is enough that I compromise with sin. பக்தி வைராக்கியத்தின் அபிஷேகம் தான் பாவத்தோடு ஒத்து போகாது. The zeal of anointing will not compromise or mingle with that sin. தாவீதின் அபிஷேகத்தில் அவன் பாவத்தோடு ஒத்து போனான். In the anointing of David and he had just with sin. சாலமோனுடைய அபிஷேகத்தோடு பாவத்துக்குள்ளே போய் விழுந்துட்டான். The Solomon's anointing he fell upon the sin. ஆனா யெகுவின் அபிஷேகம் அப்படிப்பட்டதல்ல. But the anointing of Jehu is not like it. பாவத்தை எதிர்க்கும். It is the anointing will resist the sin. பாவத்தை அழிக்கும். It will destroy the sin. பாவத்தை மிதிக்கும். It will trample the sin. அதுதான் இயேசுவின் அபிஷேகம். That is the anointing of Jesus. அதுதான் யெகுவின் அபிஷேகம். That is the anointing of Jehu. அபிஷேகத்தை பெற்றுக்கொள். அன்றைக்கு அபிஷேக தைல குப்பியோடு நிரப்பப்பட்ட தைல குப்பியோடு ஒரு வேலைக்காரன் வந்தது போல நம்முடைய மத்தியிலே ஆவியானவர் தூதர்களை இறக்கி இருக்கிறார். On that day the servant came with the oil of the oil of anoint and the came to the spirit of God came in our midst. நீ கர்த்தருடைய யுத்தத்தை நடத்தும்படியாக இந்த கிராமங்கள்ல, இந்த தேசத்துல, இந்த சந்ததியில, இந்த குடும்பத்துல கர்த்தரோனை வெளியே கொண்டு வந்திருக்கிறார். To conduct the battles of the Lord, Lord he brought you out of the village, your city, your Gentiles from your people. ஊரில் ஒருவனும் வம்சத்தில் இருவனுமாய் கர்த்தரோனை கொண்டு வந்திருக்கிறார். The Lord have took you out of one of the family into our city. இன்னைக்கு சாதாரண அபிஷேகம் போதாது. And not an ordinary anointing. எல்லாரும் கண்களை மூடி கொஞ்ச நேரம் முழங்கால் போடலாம். Let us all close our eyes and bend our knees for a while. நம்முடைய முழு சபையும் ஒரு மனதா நிக்கணும். The whole congregation must stand in one accord. இப்போ இங்க முழங்கால நிக்கிற 100 பேர் இந்த பக்தி வைராக்கியத்தின் அபிஷேகத்தை பெற்றா போதும். சபை சரியாயிடும். 100 people those are standing in standing with the listener of let's call God the gown. பாவத்தோடு ஒத்து போகாத பக்தி வைராக்கியத்தின் அபிஷேகம். Zeal of anointing will not compromise with sin. பாவத்தை அழிக்க கூடிய கருவறுக்க கூடிய பக்தி வைராக்கியத்தின் அபிஷேகம். Zeal of anointing which cut off the cords sin. வாயை திறந்து கேளு. Open your mouth and ask. என் தலையில அதை ஊற்று. Pour on my head. என் தலையில் ஊற்று. Pour it on my head.
Amen, 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 amen. Urabalabariya rabala shabalu. Hallelujah, hallelujah. Amen, amen, amen. Hallelujah, hallelujah. Amen. பல காரியங்களை குறித்து நீ ஆண்டவரோடு போராடி கொண்டிருக்கிறாய். You are struggling with God with many matters. எனக்கு இதை எப்படி செய்து தருவீர்? How will you do this to me? இது எப்படி முடியும்? And how will it be finished? இந்த காரியத்தை நீ என்ன செய்ய போகிறீர்? And what are you going to do in this matter? இந்த சூழ்நிலையை உன்னால் எப்படி மாற்ற முடியும்? And how you can change the situation? எனக்கு இதை இப்படி செய்யுங்க. And you do it to me this way. நீங்க இந்த இடத்துல நில்லுங்க. Stand in this place. எனக்காக போராடுங்க. You have conflict for me. இப்படி பல காரியங்களோடு நீ தேவ சந்நிதியிலே அலக்களிக்கப்பட்டு கொண்டிருக்கிறாய். With many matters you are tormented in the presence of God. ஏன் எனக்கு இந்த பாதை என்கிற ஒரு கேள்வியும் உனக்குள் அடிக்கடி வந்து கொண்டே இருக்கிறது. A question in you is arising always, why such paths for me? இவைகள் எல்லாம் நான் உனக்கு அனுமதித்தவைகள் என்று கர்த்தர் உனக்கு நினைப்பூட்டுகிறார். The Lord is remembering you, these are all the things the Lord permitted in you. நீ மூழ்கி போகும்படியாக அல்ல. Not to drown. நீ விலகி போகும்படியாக அல்ல. Not to go aside. நீ அழிந்து போகும்படியாக அல்ல. Not to be destroyed. நீ கற்றுக்கொள்ளும்படியாக நான் உன்னை நான் கொண்டு போகிறேன் என்று ஆண்டவர் பேசுகிறார். To learn you, I am taking you in this path, says the word of God. நீ பின்வரும் சந்ததிக்கு நான் ஒரு சாட்சியாய் உன்னை நிறுத்த இந்த நிர்பந்தமான பாதையில் நான் உன்னை நடத்தி கொண்டிருக்கிறேன். I am taking you in this miserable path to make you as a testimony for the latter generations. நான் ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்டவன். I am an anointed one. நான் அபிஷேகம் பண்ணப்பட்டவள். I am anointed one. எனக்குள்ளே இவ்வளவு தோல்வி இருந்தால் மற்றவர்கள் எப்படி என்னை கண்டு பின்பற்ற இயலும் என்று நீ துக்கப்படுகிறாய். If there are many failures in me and how many can follow me, you are grieved about. இது உன்னை உருவாக்கும் காலம். And these are the time that is to form you. என் சாயலை நான் உனக்குள்ளே உருவாக்கி கொண்டிருக்கிற நேரம். And this is the time where I am putting my likeness upon you. நீ பயப்படாத. Do not fear. நீ திடமனதாயிரு. And be bold. இந்த சூழ்நிலையில் என்னை மட்டும் பற்றிக்கொள். In this situation you don't hold on me. நான் பெரிய காரியங்களை செய்வேன். I will do great things. ரேபாலா பாரியா ரபகரா வாரியா. ரேபாலா பாரியா ராதேரா. இன்ன சில நிமிடங்கள் இருக்கிற. Only few more minutes. அந்த வல்லமை, பக்தி வைராக்கியத்தின் வல்லமை once முடியில இறங்கட்டும். The power of zeal, let come upon your hairs. ஓ மூளையில இறங்கட்டும். Let it come upon your head brain. ஓ சிரசுல இறங்கட்டும். Let it descend upon your body. ஓ சிந்தையில இறங்கட்டும். Let it descend upon your mind. உன் நெற்றியில இறங்கட்டும். Let it descend upon your forehead. அந்த பக்தி வைராக்கியத்தின் வல்லமை உன் கண்கள்ல இறங்கட்டும். Let the power of zeal come upon your eyes. உன் காதுகள்ல இறங்கட்டும். Let it come upon your ears. உன் முகத்துல இறங்கட்டும். Let it come upon your back. உன் உதடுகள் பற்கள் நாவுல இறங்கட்டும். Let it come upon your mouth tongue and உன் கழுத்துல தொண்டையில இறங்கட்டும். Let it come upon your neck and உன் கைகள்ல கால்கள்ல இறங்கட்டும். Let it come upon your legs and hands. தேவனுடைய வல்லமை இறங்குகிறது.
தோத்ரா 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 வல்லமை இறங்கும் நேரம் ரிக்கரபக்க துடமானியா ஹல்லேலூயா ஹல்லேலூயா வெளிச்சங்கள் வீசுது அந்தகாரம் மாறுது வெளிச்சங்கள் வீசுது அந்தகாரம் மாறுது தேவத்தினவே வரும் பொழுது தேவத்தினவே வரும் பொழுது வெளிச்சங்கள் வீசுது அந்தகாரம் மாறுது வெளிச்சங்கள் வீசுது அந்தகாரம் மாறுது நம்ம லாஸ்ட் 5 மினிட்ஸ் இல்லனா ஒரு 10 மினிட்ஸ்ல இருக்குறோம்னு வெச்சுக்கோங்களே we are standing in last 5 or 10 when you keep surrendering or abhishega irangum anointing comes and abhishegathila neenga thirumbi pogalam and through that anointing you can return back sariya or 5 nimishamo 10 nimidamo rightly 5 or 10 minutes adu ungalku theriyum and you know it adu unga mela irangiradhu உங்க சரீரத்துல எந்த அவயவத்துக்குள்ள அது இறங்குதுங்கறத நீங்க கண்டுபிடிக்கலாம் and you can feel and identify in which part of the member of the body it is descending ஒரு அக்கினி அபிஷேகம் உன் கண்ணுக்குள்ள இறங்கிச்சுனா நீ பரிசுத்தவனாய் மாறுவாய் if the finally anointing comes upon your eyes you will become a holy one எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க and how many of you believe this அது ஒரு நிமிஷத்துல இறங்கலாம் 5 நிமிஷத்துக்குள்ள இறங்கலாம் it may come upon you within 1 or 5 minutes நீங்க ஃபில் பண்ணிட்டு வெளிய போங்க you fill yourself and depart the place எதை பத்தியும் கவலைப்படாத do not worry about anything இந்த அபிஷேகம் மட்டும் நிரம்பட்டும் போதும் and this anointing overflows in you that is enough இந்த அபிஷேகம் எல்லா வல்லமைகளையும் முறியடிக்கும் this anointing will dissipate all the powers hallelujah 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 hallelujah
பாரே. எனக்கு ஒரு அபிஷேகம் வேண்டும், நானும் உமக்காய் வாழ வேண்டும். எனக்கு ஒரு அபிஷேகம் வேண்டும், நானும் உமக்காய் வாழ வேண்டும். எனக்கு ஒரு அபிஷேகம் வேண்டும், நானும் உமக்காய் வாழ வேண்டும். எனக்கு ஒரு அபிஷேகம் வேண்டும், அபிஷேகம் வேண்டும், நானும் சுபிகரபரபோ ரிபோ ரிபோ
பெலவினன் தன்னை பெலவான் என்று சொல்வானாக, பெலவினன் தன்னை பெலவான் என்று சொல்வானாக. என் பிள்ளையே, இந்த குறிப்பிட்ட பாவத்தை குறித்து நான் பலவீனமாய் இருக்கிறேன் என்று நீ சொல்லிக் கொண்டிருக்கிறாய். என் பிள்ளையே, உன் பலவீனத்தை நான் பலமாய் மாற்றுவதற்காகவே இந்த அபிஷேகத்தை நான் உனக்கு கொடுத்திருக்கிறேன். எகிப்திய தெய்வங்களை, எகிப்தியரை இஸ்ரவேலுடைய இஸ்ரவேலை எகிப்தில் கையில் விடுதலையாக்கி நான் அந்த தெய்வங்களுக்கு நியாயம் தீர்த்தது போல இப்பொழுது உன் கையின் மூலமாக அந்த அசுத்த ஆவிகளுக்கு நீயே நியாயம் தீர்க்கும்படியாய் நான் உன்னை நியமித்தேன். நீ என்னை கவலைப்படாதே, உனக்கு நான் ஜெயத்தை தருவேன் என்று நீ பெலப்பட்டு அந்த சத்துருக்களை முறியடிப்பாயாக, முறியடிப்பாயாக. உனக்கு நான் ஜெயம் தருகிறேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். நாம் எல்லாரும் இணைந்து ஒரு 2 நிமிடங்கள் கைகளை உயர்த்த போகிறோம். Let us all join together and lift up our hands for 2 minutes. இந்த காத்திருப்பு கூட்டத்தில் வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்புகிற வல்லமைகள், நெருக்கமான சூழ்நிலைகள், அவர்கள் சந்திக்கிற எதிர்ப்புகள், இவைகளை கர்த்தர் இந்த கூட்டத்திலேயே முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். அது மனித வல்லமையோ பிசாசின் வல்லமையோ கர்த்தர் நின்று ஜெயம் கொடுக்க வேண்டும். All the powers working against the believers, those who come to the meeting and those are resisting them and what kind of powers may encounter them, the Lord must put an end for all those powers. ஒரு 2 நிமிஷம் முடிஞ்சா கை வைத்துங்க. For 2 minutes let us all be possible lift up our hands. நல்ல ஸ்தோத்திரம் பண்ண முடிஞ்சா பண்ணுங்க. And if you are able to praise God, well, praise him. இல்ல அபிஷேகத்துல நிரம்ப முடிஞ்சா நிரம்புங்க. Are you able to fill in anointing, fill in anointing. ஆனா இன்னைக்கு இந்த கூட்டத்துல நிக்கிறவங்களுக்கு அவங்களுடைய துக்கம், வேதனை, சஞ்சலம், தவிப்பு, கண்ணீர், நெருக்கமான சூழ்நிலை இயேசுவின் நாமத்தில் மாற வேண்டும். All the sorrows, anxiety and heaviness and burdens and all the distress path may be in the name of Jesus must be changed to them. Hallelujah, hallelujah, hallelujah. Devakaravana devanir iranga vanathai kilithu iranga yuddham seiyum jayam kodu aashirvadiyo. ஒரு வசனம் உண்டு, யுத்தம் வாசல்படி வந்த வரை வந்தது. There is a word of God that the battle come to the doors. அதுக்கு பதில் வசனம் பைபிள்ல இன்னொரு இடத்துல தேடி பாத்தீங்கன்னா, and other words when you read in the Bible, யுத்தத்தை அதின் வாசல் வரை அவர் திருப்பி கொண்டு போனார். And the Lord turned the battle to the gates. இந்த வசனத்தை நினைச்சு கைகளை உயர்த்துங்க பார்க்கலாம். And remember this verse and lift up your hands. ஒவ்வொரு விசுவாசி ஊழியக்காரனுக்கு வாசல்படியில நின்னுட்டு இருக்கிற யுத்தம் எங்க இருந்து கிளம்பி வந்துச்சோ அந்த வாசல்படிக்கு திரும்பும்படியாய் கரங்களை உயர்த்துங்க. Hallelujah! Stotram! நம்முடைய ஜனங்கள் இன்னைக்கு இந்த கூட்டத்தில் முழங்கால் நிற்கிற யாரா இருந்தாலும் எதுக்கெல்லாம் அவங்க கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருக்காங்களோ எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை அவர் துடைப்பார் என்ற வார்த்தையின்படி
அந்த கண்ணீரின் போராட்டங்களுக்கு அந்த காரியத்துக்கு கர்த்தர் ஒரு முடி உண்டாக்க வேண்டும். For all of the problems our believers shed in tears, the Lord must put an end for all the problems that they shed tears. முடியல. I'm impossible. தாங்க முடியல. I could not bear it. என்னால சந்திக்க முடியல. I'm not able to face. என்னால ஒண்ணுமே முடியாது. I cannot do anything further. கதறிக் கொண்டிருக்கிற கண்ணீர் விடுகிறவர்களுக்கு கர்த்தர் அவர்கள் கண்ணீரை துடைக்க வேண்டும். And those who lament and shout and cry, the Lord must wipe their tears. எல்லாரும் கைகளை உயர்த்துங்க. So lift up your hands. எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைப்பார். ஆமென். தாவீது ஒரு நெருக்கப்பட்ட பாதையில் போனான். And David went to a distressed path. அவனுக்கு அதுக்கு பிறகு முடிந்து போனது கதைங்கிறதுலாம் அவனுக்கு நினைச்சான். And it was the thing that he thought that it was everything was ended up. அப்ப அவனுக்கு விரோதமாய் அகித்தோப்பில் ஒரு ஆலோசனை சொன்னான். And Ahithophel made a counsel against him. இவனுக்கு ரொம்ப நேரம் ஜெபிக்க முடியல. He could not pray for a long time. மனசு உடைஞ்சு போயிருந்தது. And he was broken in heart. ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொன்னான். And he uttered a word. ஆண்டவரே, இந்த அகித்தோப்பிலுடைய ஆலோசனையை அபத்தமாக்கும் பைத்தியமாக்கும் ஆண்டவரே. Lord make foolish the counsel of Ahithophel. இன்னைக்கு முழங்கால நிக்கிற யாருக்கு விரோதமா என்னென்ன பிசாசு ஆலோசனை வச்சிருக்கானோ எல்லாத்தையும் பைத்தியமாக்கணும் அபத்தமாக்கணும். And what are the counsels of devil kept for the people, the Lord must. எல்லாரும் கைகளை உயர்த்துவா. Let us all lift up our hands. ஏய் நபக்கடா பக்கரா திடா 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 பைத்தியமாக்கும் ஆண்டவரே, அபத்தமாக்கும் ஓராவான். கத்திரப்படி செய்ய வல்லவர், அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த மாலை வேளையில நமக்கு தேவன் கொடுத்த கிருபையின் பக்தி வைராக்கியத்தின் அபிஷேகத்துக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஒன்று கூட தேவ ஆவியின் பலத்தினால் இந்த மாம்ச சரீரத்தை இட்டை கட்டினார், அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இப்பொழுது நாம் எதற்கெல்லாம் கை உயர்த்தினோமோ கர்த்தர் அதெல்லாம் ஆமேன் ஆம் என்றும் ஆமேன் என்றும் அதற்கு பதில் கொடுக்கிறார், அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா மகிமையும் அவருக்கே செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட மகிமையின் சமூகத்துக்கு அன்னிய உடம்பை ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, இந்த மாலை வேலையிலையும் கூட நம்ம நாங்களும் தேவ சமூகத்தில் வந்து எங்களை தாழ்த்தம் எங்களை சுற்றி இருக்கோம். நம்முடைய சமூகத்தில் இருந்து கத்தாவி ஒரு பலனையும் கிருவியும் அபிஷேகத்தையும் ஆண்டவர் ஒரு வல்லமையும் இந்த மாலை வேலையில பெற்றுக்கொள்ள எங்களை எல்லாருக்கும் உதவி செய்தேற்கா ஸ்தோத்திரம். ஆவியானவர் எங்களோட மத்தியில் கடந்து வந்திருந்த ஆவியானவர் எங்களுக்கு தந்த ஆனந்த நல்ல ஆலோசனைபடி கத்தாவி ஆண்டவரை நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் அபிஷேகத்த நித்திய நோக்கு எங்களில் நிறைவேறும்படியாக எங்களை அழைத்து கொண்டிருந்த நித்திய நோக்கு அபிஷேக நோ அபிஷேகத்ததான நித்தியமான நோக்கு எங்கள் ஒவ்வொருவர்களும் நிறைவேறத்தக்கதாக கத்தோடைய ஆவியான வந்த மாலை மாற்றும்படியாக ஆவியானவரே கரத்தில் எங்களை தாழ்த்து ஒப்படைக்கிற ஆண்டவரே,
கர்த்தாவே முகஸ்தோத்திரம் அந்த மாலைவெளியிலையும் கூட தேவ சமூகத்தில் வந்ததான ஒவ்வொருவரையும் கர்த்தர் அபிஷேகத்தீர், கிருபையினால் நிறைத்தீர், வல்லமினால் எடை கட்டினீர். அந்த அபிஷேகத்தை பாதுகாத்து கொண்டு இயேசுக்காக எழும்பி பிரகாசிக்க வல்லமை தருத்துக்குள்ள சர்ப்பங்களின் தேள்களின் சத்துருட சகல வல்லமை மேற்கொள்ளத்தக்கதான அதிகாரம் அபிஷேகம் தந்து எங்களை வழிநடத்தும்படியாக வேண்டிக்கொள்கிறோம். ஆவியானோட சோமம் எங்களோடு கூட இருக்கும்படியாக வேண்டிக்கொள்கிறோம். ஒவ்வொருவரும் பெற்றதான அபிஷேகத்தை அனல் முட்டி எழுப்பிட்டு இன்னும் கர்த்தருக்காக பக்தராக்கமை எகுவு போல ஜீவிக்க ஆவியான ஒவ்வொருவருக்கு கிருபத்தரும்படியாக வேண்டிக்கொள்கிறோம். நாங்கள் கை வைத்து தோத்திரமிழந்தான ஒவ்வொரு காரியங்களுக்கும் பதில் அளிக்கணுமே. கண்ணீரோடு கிடக்க அந்நீரை மாற்றணுமே, கவலையோடு கிடக்க கவலையை மாற்றணுமே. ஒவ்வொருட பிரச்சனைகளுக்கு நீர் போதுமானவராக இருந்து ஜெயத்தை கட்டிடும்படியாக வேண்டிக்கொள்கிறோம். ஜெயத்தின் தேவனிடத்திற்கு ரத்தில் எங்களை தாழ்த்து ஒப்படைக்கிறோம். ஒவ்வொரு எங்களுடைய ஸ்தோத்திரங்களுக்கெல்லாம் பதிலளித்து ஒவ்வொருவருக்கும் ஜெயத்தை கட்டிடும்படியாக வேண்டிக்கொள்கிறோம். எங்களுடைய ரோஜபத்தை ஆசீர்வதிக்கும்படியாக வேண்டிக்கொள்கிறோம். நாளைக்கு ஆளான பரிசுத்த ஆராதனை பொறுப்படுக்கும்படியாக வேண்டிக்கொள்கிறோம். தொடர்ந்து இருக்கிற ஊழியங்கள் கூட்டங்கள் ஞாயிற்பள்ளி ஊழியங்கள் எல்லாம் நீ நடத்தி ஆசீர்வதி. தேவசமத்தில் வந்த மக்களை எல்லாம் ஆசீர்வதி பலப்படுத்தி நீ அவருடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் போதுமானவராய் ஜெயத்தின் தேவனாய் கொடுத்து ஜெயத்தை தந்து வழிநடத்தும். எங்களை தாழ்த்தோட வறுமையாக்குறோம். இயேசு நாமத்தில் வேண்டிக்கொள்கிறோம் பிதாவே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் நம்மனை ஒரு சகல பரிசுத்தவான்களோட கர்த்தராகிய இயேசு மகிமையிலே வெளிப்படும் மட்டும் இருப்பதாக. அல்லேலூயா, ஸ்தோத்திரம்.